வணக்கம். டான்ஸ் செய்திகளுக்காக நான் கஸ்தூரி சத்யதாசன். ஏப்ரல் 21 தாக்குதல் இரண்டாம் வருட நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் நாளை மறுநாள் பாதுகாப்பு வழங்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் துறை அதிகாரிகளுக்கு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஏப்ரல் 21 தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டு மற்றும் காயமடைந்தவர்களின் நினைவாக தேவாலயங்களில் விசேட ஆராதனை நிகழ்வுகள் மற்றும் மத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காரணத்தால் இவ்வாறு பாதுகாப்பு வழங்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெறவுள்ள விசேட ஆராதனை நிகழ்வுகள் காரணமாக தேவாலயத்திற்கு அருகிலுள்ள சில வீதிகளில் நாளை மாலை 4 மணி முதல் மறுநாள் நண்பகல் 12 மணி வரை போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புனித அந்தோனியார் மாவத்தை, ராமநாதன் மாவத்தை மற்றும் கிறிஸ்டி பெரேரா மாவத்தை ஆகிய இடங்களில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் இரண்டாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் இரண்டாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. கடந்த 9 தேதி முதலாம் தவணைக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் இரண்டாம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் 29 தேதி மேல் மாகாண பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கான சுகாதார வழிகாட்டியானது கடந்த மார்ச் மாதம் 25 தேதி வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த சுகாதார வழிகாட்டியின் அடிப்படையில் அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு வருகை தந்ததை காண முடிந்தது. அனைத்து பாடசாலைகளிலும் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளுடன் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சாகாமம் கிராம சேவையாளர் பிரிவில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக 3 வீடுகள் ஆற்றுக்கொட்டகைகள் என்பன சேதமடைந்துள்ளன. வீட்டின் மேல் கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டு மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள், கிராம சேவையாளர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தெரியப்படுத்தியதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற உத்தியோகத்தர்கள் நிலைமைகளை பார்வையிட்டனர். பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர் ஆகியோருக்கு சேத விவரங்களையும் அனுப்பி வைத்தனர். அரசாங்கத்தின் கொழும்பு துறைமுக நகர திட்டம் நாட்டின் பிரிஜைகளை 3 தர பிரிஜைகளாக மாற்றும் நடவடிக்கை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு உத்தேச சட்டம் மூலம் உச்சநீதிமன்றத்தில் தோற்கடிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும்போது இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் மூலம் அரசாங்கம் நிதி பயங்கரவாத நடவடிக்கைகளிலும் பிரிவினைவாதத்திலும் ஈடுபடுகின்றது. அரசாங்கத்தின் கொழும்பு துறைமுக நகர திட்டம் இந்த நாட்டின் பிரஜைகளை 3 தர பிரஜைகளாக மாற்றும் நடவடிக்கையாகும். இந்த நாடு வெளிநாடொன்றிற்கு அடிமையாகும் நிலையை உருவாக்கும். அரசாங்கத்தின் முயற்சியை தோற்கடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்தின் முன்னிலையில் அனைத்து விடயங்களையும் சமர்ப்பிக்கும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திருகோணமலை துறைமுகத்தை இன்னொரு நாடு கோரும் நிலை உருவாகலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். வெளிநாடுகள் இலங்கையில் நிரந்தரமாக கால் ஊன்றுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அரசவளங்களை பாதுகாப்போம் என தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அரசவளங்களை விற்பனை செய்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகின் முக்கியமான நாடுகளின் கவனம் இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளதால் இன்னொரு நாடு திருகோணமலை துறைமுகத்தை கோரும் நிலை ஏற்படலாம். வேறு எந்த அரசாங்கமும் வெளிநாடுகள் இலங்கையில் நிரந்தரமாக கால் பதிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. இலங்கையில் 100 தொடக்கம் 150 வருடங்கள் நிரந்தரமாக கால் பதிப்பதற்கான நிலையை வெளிநாடுகள் உருவாக்கியுள்ளன. எனினும் அடுத்த 25 வருடங்களுக்கு அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் மூலம் இலங்கைக்கு எந்த வருமானமும் கிடைக்கப் போவதில்லை என லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். முன்பினை பயணியை விஜயதாச ராஜபக்சே அனுபவிக்கிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார்.
முன்வினையின் பயனையே நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தற்போது அனுபவிக்கின்றார். அவர் நல்லாட்சி அரசாங்கத்தில் நீதியமைச்சர் பதவி வகித்துக் கொண்டு ராஜபக்ஷாக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அச்சுறுத்தியதாக குறிப்பிடப்படும் விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருடர்களுக்கு தண்டனை வழங்குவதாக குறிப்பிட்ட நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. இவ்வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. இதற்கு இவ்வாறானவர்களும் ஒரு காரணியாகும். நீதியமைச்சர் பதவி வகித்துக் கொண்டு ஒரு தரப்பினருக்கு சார்பாக செயற்பட்டமை குறித்து இவரே பலமுறை பகிரங்கமாக ஊடகங்கள் மத்தியில் குறிப்பிட்டுள்ளார். இவரது அரசியல் செயற்பாட்டை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தமிழர்கள் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள், அதற்கு இடமளிக்கக்கூடாது என்று போலியான குற்றச்சாட்டை முன்வைத்து அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. 69 லட்சம் மக்களும் பொய்யான வாக்குறுதிகளினால் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். இனியாவது பெரும்பான்மை மக்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் நினைவாக நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் தினத்தன்று இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக நிர்மாணிக்கப்பட்ட தூபி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முரளை கனகத்தையிலும் மாதம்பட்டியிலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூபியினை பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆட்டகை திறந்து வைத்தார். இதன்போது ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆட்டகை, உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் மத தீவிரவாதத்தினால் நடத்தப்பட்டதல்ல, அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்துவதை இலக்காக கொண்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மத தீவிரவாதத்தினால் எமது சகோதரர்கள் தாக்கப்படவில்லை, அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக மத தீவிரவாதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என தெரிவித்தார். கொரோனா நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் தோல்வியுற்றது என்று யாரும் கூற முடியாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் வெற்றிகரமாக நிர்வகித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜ் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சக வளாகத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜ் அரசாங்கத்தின் கொரோனா கட்டுப்பாட்டு திட்டத்தில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். உலகம் 3வது கொரோனா அலைகளை எதிர்கொள்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவில் தினமும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் தினசரி பதிவாகும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தொடர்புடைய இறப்புகள் கணிசமாக குறைந்துவிட்டன. தொற்றிலிருந்து மீண்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. எனவே கொரோனா நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் தோல்வியுற்றது என்று யாரும் கூற முடியாது. அரசாங்கத்தின் தடுப்பூசி திட்டத்தின் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி சுமத்தியது. இது தவறானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது என பவித்ரா வன்னியாராஜ் தெரிவித்துள்ளார். வடக்கு உட்பட 3 மாகாணங்களில் கொரோனா தொற்று அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை தொடர்ந்து வடக்கு உள்ளிட்ட 3 மாகாணங்களில் கொரோனா தொற்று நோயாளர் தொகை அதிகரிக்கக்கூடும் என பொதுச் சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது. வடக்கு மாகாணம், மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் தொற்று பரவல் வேகமடையலாம் என அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குருநாகலை மாவட்டத்தில் தித்தவேல்கல கிராமத்தில் 29 கொரோனா தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த கிராமம் நேற்று முதல் முற்றாக முடக்கப்பட்டதாக அந்த பிரதேச பொதுச் சுகாதார பரிசோதகர் அறிவித்துள்ளார். வவுனியா பட்டக்காடு கிராமத்தில் புத்தாண்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. வவுனியா பட்டக்காடு கிராமத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. பட்டக்காடு ஸ்ரீராம் அறநிலை பாடசாலை மற்றும் கிராமத்து இளைஞர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக வவுனியா நகரசபை உறுப்பினர்களான எஸ் காண்டிபென், எம் லரே, ஏ அப்துல் பாரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ சீதா பிராட்டி சமீதராமர் இலக்கு மடர் ஆலயத்தின் முன்றலில் புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. ஆரம்ப நிகழ்வாக அதிதிகள் மலர் தூவி பவனியாக அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. நிகழ்வில் அதிதிகள் நடுவர்களாக கலந்து கொண்டதுடன் கிராமத்து பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறுழுத்தல், தலையணை சந்தை, முட்டியுடைத்தல், தேங்காய் துருவுதல், ஓலை பின்னுதல், சாக்கு ஓட்டம் மற்றும் சிறுவர்களின் கலை கலாச்சார விளையாட்டுகள் நடைபெற்றன. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலர் கேனா சந்திரகுமார், சிறுவர் நன்னடத்தை மேம்பாட்டு அதிகாரி ஜேனா ஜெய கென்னடி, திருநாவர்குளம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் எஸ் ரவி, விதுசா அறக்கட்டளையின் தலைவர் பவன், வேப்பங்குளம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் எஸ் தவா, வவுனியா பள்ளிவாசல் தலைவர் லியாத் அலி மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர் ஒருவர் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தென்னிலங்கையில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர் ஒருவர் மோதலில் ஈடுபட்டதாக வெளியான தகவல் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணையின் நோக்கமானது மோதல் சம்பவம் தொடர்பிலான உண்மையை வெளிப்படுத்துவதே ஆகும் என இலங்கை கிரிக்கெட் சபை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சைவ தமிழ் பேரவையின் யாழ் சைவ பிராந்திய அமர்வு யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் இடம்பெற்றது. சைவத்தமிழ் பேரவையின் திருக்கோவில் நிபுணர் குழுவின் யாழ் சிவபிராந்திய அமர்வு யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் இடம்பெற்றது. அமர்வு நெல்லை ஆதீன குரு முதல்வர் மற்றும் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் முன்னிலையில் சைவ பரிபாலன சபையின் முன்னாள் தலைவர் நீதியரசர் வசந்தசேனின் தலைமையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடாதிபதி சுகந்தினி அம்மையாரின் தேவார பாராயணத்துடன் இந்து சைவக்குருமார் ஒன்றியங்களின் தலைவர்களின் அருளாசிகளுடன் சிவபூமி தலைவர் சாதனை தமிழன் ஆர் திருமுருகன், யாழ் மாவட்ட முன்னாள் அரசாதிபர் வேதநாயகம், திருக்கதிச்சிர ஆலய செயலாளர் தியானந்தராசா, கிளிநொச்சி திருநறிக்கழக செயலாளர் சிவஞானம், யாழ் கிளிநொச்சி சைவ சமய அமைப்புகளின் தலைவர்கள், அறங்காவலர்கள், இந்து கற்கைகள் பீடத்தின் விரிவுரையாளர்கள், புலமைசார் சைவ சான்றோர்கள் மற்றும் சிவ தொண்டர்களின் பங்கேற்புடன் நிகழ்வு இடம்பெற்றது. சைவ மகாசபை பொதுச் செயலாளர் மருத்துவர் நந்தகுமார் ஒருங்கிணைப்பு உரையினை ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருபதாவது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வாய்ப்பு கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இருபதாவது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக கட்சி தாவி ஆதரவு தெரிவித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்றைய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் இரண்டு சட்டம் மூலம் மசோதாக்களை கொண்டு வந்து நாட்டையும் இந்நாட்டில் வாழும் தமிழ் முஸ்லீம் மக்களையும் ஆபத்தில் போட திட்டமிடுகின்றது. இந்த ஆபத்துகள் இன்று கண்முன்னே தெரிகின்றன. ஒன்று, நமது தமிழ் பேசும் மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை அளித்து ஒழிக்கும் உத்தேச ரகசிய திட்டமிடலும் முயற்சியுமாகும். அதாவது, இந்நாட்டில் இன்றுள்ள தேர்தல் முறை சட்டங்களை திருத்தியமைக்க இவர்கள் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் கொண்டுவர திட்டமிடும் சட்டமாகும். இரண்டாவது, இந்நாட்டில் நிலவும் சட்டங்களிலிருந்து விலக்களித்து சீன நாட்டிற்கு விசேட சலுகைகளை அளித்து கொழும்பு தலைநகரையொட்டி மேற்கு கரையில் அமைகின்ற தனியொரு நிர்வாகம் கொண்ட துறைமுக நகராகும். இந்நாட்டில் தமிழ் மக்களின் சனத்தொகையில் 50%, முஸ்லீம் மக்களின் சனத்தொகையில் 65%, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே தென்னிலங்கையில் வாழ்கிறார்கள். இப்படி பரவி விரவி வாழும் தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களின் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை பிரதிநிதித்துவங்களை இல்லாமல் ஒழிக்கும் புதிய தேர்தல் முறைமையை இன்றைய அரசின் பிரதான கட்சியான பொதுஜன பெரமுன கொண்டுவர முயல்கின்றது. அதிர்ஷ்டவசமாக இன்று அரசின் உள்ளே இருக்கும் பங்காளி சிறு கட்சிகளின் இருப்பையும் இந்த புதிய தேர்தல் முறை யோசனைகள் சவாலுக்கு உட்படுத்துகின்றன. ஆகவே அரசுக்கு உள்ளே இருக்கும் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சிறு பங்காளி கட்சிகள் இதை அரசுக்கு உள்ளேயே இருந்து எதிர்க்கின்றன. இன்று இந்த கட்சிகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இது தொடர்பில் கலந்துரையாடவுள்ளன. ஆனால் அரசின் உள்ளே இருக்கும் தமிழ் முஸ்லீம் பங்காளி கட்சியினரும் 20ஆம் திருத்தத்திற்கு ஆதரவாக அரசு பக்கம் தாவிய எம்பிக்களும் அமைதி காக்கின்றனர். இது இன்று தமிழ் பேச மக்களின் சாபக்கேடாக இருக்கின்றது. இன்று இருக்கும் தமிழ் பேசும் எம்பிக்கள் அமைச்சர்கள் நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த நாடு இருக்கும் நாட்டில் வாழும் தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழத்தான் போகிறார்கள். இந்த உத்தேச தேர்தல் முறை மாற்ற முயற்சி 20ஆம் திருத்தத்தை விட மிக ஆபத்தானது. எமது மக்களின் இருப்பை இந்நாட்டில் இல்லாமல் செய்யும் உள்நோக்கம் கொண்டது. ஆகவே எதிர்காலத்தில் எமது தமிழ் முஸ்லீம் இனங்களின் பிரதிநிதித்துவங்களை இல்லாமல் செய்யும் சட்ட மூலங்களுக்கு முட்டாள்தனமாக கையை தூக்கி வரலாற்றின் சாபத்திற்கு மீண்டும் ஒரு முறை உள்ளாக வேண்டாம் என சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். கடந்த அரசில் பங்காளி கட்சி அமைச்சர்களாக நாம் இருக்கும்போது நமது மக்களின் இருப்புக்கு ஆபத்து வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் உரக்க குரல் கொடுத்து அரசுக்குள்ளேயே சண்டையிட்டு எமது இருப்பை உறுதி செய்தோம் என்பதையும் இங்கே நான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் பெருமையுடன் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதேபோல் அடுத்த தேசிய ஆபத்து சீன நாட்டிற்கு விசேட சலுகைகளில் அழைத்து நாட்டில் நிலவும் சட்டங்களில் இருந்து விலக்களித்து கொழும்பு தலைநகரையொட்டி மேற்கு கரையில் அமைக்கின்ற தனியொரு நிர்வாகம் கொண்ட துறைமுக நகராகும். இதற்கான விசேட வர்த்தமானி பிரகடனம் வெளியாகிவிட்டது. நாளை நாடாளுமன்ற கட்சித் தலைவர் கூட்டத்தில் இது தொடர்பில் பேசப்படும். நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பின் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றம் வருமா இல்லையா, வருமானால் வரும் திகது என்பவை மீண்டும் கட்சித் தலைவர்கள் கூடி முடிவு செய்வோம்.
இந்நிலையில் 20வது திருத்தத்திற்கு ஆதரவாக அணிமாறி வாக்களித்த தமிழ் பேசும் எம்பிக்கள் ஒன்று கூடி சிறுபான்மை மக்களின் பிரதிநிதித்துவங்களை ஒழிக்கும் தேர்தல் முறைக்கு ஆதரவாக நாம் வாக்களிக்க மாட்டோம் என்று துறைமுக நகரே சீனாவுக்கு தரை வார்க்கும் சட்ட மூலத்திற்கு ஆதரவாக நாம் வாக்களிக்க மாட்டோம் என்று தாம் இன்று அங்கம் வகிக்கும் அரசுக்கு உறுதியாக இடித்துரைக்க வேண்டும் என நான் இந்நாட்டின் தமிழ் முஸ்லீம் மக்களின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். தந்தை செல்வாவின் நினைவு தின நிகழ்வில் பல்துறை சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். தந்தை செல்வா நட்பணி மன்றத்தால் நடாத்தப்படும் தந்தை செல்வா நினைவு தின நிகழ்வு எதிர்வரும் 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டையில் இடம்பெறவுள்ள நிலையில் பல துறை சாதனையாளர் கௌரவிப்பும் இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் தந்தை செல்வ நாயகத்தின் நினைவு தினம் எதிர்வரும் 26ஆம் தேதி வட்டக்கோட்டை பண்டத்தரிப்பு YMCA மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. யாழ் மாவட்ட தந்தை செல்வா மன்ற தலைவர் ஸ்ரீ மகேந்திரன் தலைமையில் இடம்பெறவுள்ள நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா கலந்து கொள்ள உள்ளார். விசேட அதிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் சிறப்பு அதிதிகளாக தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தான தலைவர் ஆறு திருமுருகன் மற்றும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபை தலைவர் நடனேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்வின் போது பல்துறை சாதனையாளர் கௌரவிப்பும் இடம்பெறவுள்ளது. கௌரவிப்பு நிகழ்வில் ஈழ நாடு பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் மகாலிங்கம் சிவன், டான் தொலைக்காட்சியின் பிரதம செய்தி ஆசிரியர் மாலினி அஜந்தன், யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் அவனா சபேஸ்வரன், உதயன் பத்திரிகை முகாமையாளர் ஈ சரவணபவன், இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் சுவண்ணா சேவியர் குலநாயகம், வலிகாமம் தெற்கு பிரதேச சபை வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் ஆனா ஜெவனேசன், வலிகாமம் மேற்கு பிரதேச சபை உப தவிசாளர் ஏ சச்சிதானந்தன், கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் கானா கணேசலிங்கம், துணுக்காய் வலயக்கல்வி அதிகாரி சேனா மயில் வாசன், வேலனை மத்திய கல்லூரி அதிபர் சீனா கிருபாகரன், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அதிபர் சோலமன், பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி அதிபர் கூனா மலர்விழி, பண்டத்தரிப்பு மகளிர் கல்லூரி அதிபர் தேனா சிபமாலை நாயகி, மாதகல் செயின்ட் ஜோசப் மகாவித்யாலய அதிபர் ஜோசப் எட்வர்ட் பாங்கிரஸ், சித்தங்கணி ஸ்ரீ கணேச வித்யாசாலை அதிபர் பாவண்ணா பாலசுப்பிரமணியம், மன்னார் சிவபூமி இந்து இளைஞர் மன்ற செயலாளர் நடேசானந்தன், ஸ்ரீலங்கா டெலிகாம் பணியாளர் சேனா சிவசுப்பிரமணியம், ஊடகவியலாளர் ச ரமேஷ் மற்றும் ஆசிரியர் சு ரத்னவேல் ஆகியோர் கௌரவிக்கப்பட உள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளி வாய்க்கால் நினைவு தூவி வரும் April 23rd திறந்து வைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் மீளவும் அமைக்கப்பட்ட முள்ளி வாய்க்கால் நினைவு தூவி எதிர்வரும் April 23rd திறந்து வைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் கடந்த January 8th இடித்து அழைக்கப்பட்டது. இடித்தளிக்கப்பட்டமையை கண்டித்து எழுந்த மக்கள் எழுச்சியாலும் மாணவர்களின் போராட்டங்களினாலும் மீளவும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை அமைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் இணக்கம் தெரிவித்தது. இதற்கான அடிக்கலினை பல்கலைக்கழக துணைவேந்தர் நாட்டியிருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவு குற்றம் என கூற முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என குறிப்பிடப்படும் பதாகை காட்சிப்படுத்தப்பட்டு நினைவு தூபியை மீள அமைக்கும் பணிகள் மாணவர்களின் பங்களிப்புடன் January 15th முதல் ஆரம்பமாகிய நிலையில் தூபியின் நிர்மாணப் பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 23rd புதிய தூபி திறந்து வைக்கப்பட உள்ளது. அன்னை பூபதியின் நினைவு தினத்தை அவரது சமாதிக்கு சென்று அனுஷ்டித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காத்தான்குடி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அன்னை பூபதியின் நினைவு தினத்தை அவரது சமாதிக்கு சென்று அனுஷ்டித்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்று காத்தான்குடி போலீசார் தம்மிடம் தெரிவித்ததாக அன்னை பூபதியின் மூத்த மகள் திருமதி லோகேஸ்வரன் சாந்தி தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள மட்டு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஆமான 33rd 19ஆம் தேதி திங்கக்கிழமை கொண்டாட இருந்ததால் நாங்கள் ஃபங்க்ஷன் எடுக்க போனோம். நாங்கள் காத்தாங்குடி பரிசிக்கு தான் போனோம். நாங்கள் போக அவர் மறுத்து விட்டார். என்னன்னு சொன்னால் கட்டடத்துக்கு போய் ஃபங்க்ஷன் ஆமான அஞ்சலி செய்யலாதான். ஏன்னா நாங்கள் 1 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் இருந்து செஞ்சே வரோம். அவங்க அவங்க விட்டார் எங்களுக்கு 1 வருஷம்.
அப்ப இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு நாங்க புள்ளியல் இப்ப அரசியல்வாதியே அதுக்கு வாரல, புள்ளியல் மருமகள் பேர புள்ளியல் அப்படிதான் நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரவாத சட்டத்துல அது செய்யலாதான், கோயில்ல செய்யுங்க இல்லாட்டி நீங்க வீட்டுல செய்யுங்க, அப்படி அங்க செய்யலாது. நீங்க எங்களை மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப கைதி எல்லாம் செய்யலன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க பேச வந்துட்டு அப்ப என்ன சில பேர் சொல்றாங்க புள்ளியலுக்கு ஒரு மெரிக்கு வேறாக்கள் இல்ல, புள்ளியல் வந்து அந்த அதான் இவ்வளவு கேட்டு செய்யணும். நாங்க ஒரு வருஷமும் அவங்களோட எடுத்து செஞ்சு, ஆனா முதல் இருந்தவங்க சொன்னவங்க நீங்க ஒரு வருஷம் உங்களுக்கு உருமாறிக்கு நீங்க செய்யும் அதை செஞ்சு வரணுமெண்டு சொல்லி பிள்ளைகளாக செஞ்சு வரணுமெண்டு. அப்ப இந்த வருஷம் எங்களுக்கு இல்ல இலங்கை ராணுவம் இல்ல இந்திய ராணுவம் வந்து நட்டுளியம் செய்யத்தான் அவங்களுக்கு வேண்டிதான். அந்த ஒரு ஆளாக அந்த உண்ணாவை மிதந்து அம்மா பிள்ளைகளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுல அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு வந்து நான் சாகு மட்டும் இருக்கேன் இதெல்லாம் அம்மா இருந்தவன் அந்த கோரிக்கையில. ஆனா இந்திய அரசாங்கத்துக்கு தான் அம்மா இருந்தவன். இப்ப இவங்க பயங்கரவாதி சட்டத்துல அம்மாவுக்கு விளக்கேட்டவன் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு சரியான கவலை. நேற்றுல சரியான கவலையா போயிட்டு காதாங்குடிக்கு போன நாங்க, அவர் சொன்னா செய்யலா நீங்க செய்யலா தான் சந்திச்சாங்க நீங்க செய்யலாமா பயங்கரவாத சட்டத்துல உங்களை ஹை செய்யலாம் நீங்க எவ்வளவு கேட்டு வீட்டுல செய்யுங்க இல்லாட்டி கோவில்ல அன்னதானம்லாம் கொடுத்து செய்யுங்கன்ட்டு. அது என்ன முறைன்னு எங்களுக்கு தான் தெரியல. இதாங்க இதான முடிவு நாளைக்கு அளவுங்களுக்கு தந்தா நாங்க போய் அதுல அஞ்சலி செய்யலாம். நாங்க துப்பராய்க்கெல்லாம் வந்துட்டோம் போய். வவுனியாவில் மறைந்த நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி நிகழ்வு மரம் நடகையும் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா புதிய கற்பகபுரம் மைதானத்தில் மறைந்த நடிகர் விவேக்கின் ஆத்மசாந்தி நிகழ்வு மர நடகை நிகழ்வு கிராம சேவையாளர் சர்வேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விவேக்கின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் விவேக்கின் ஒரு கோடி மரம் நடுவோம் எனும் கனவினை நனவாக்கும் முகமாக மரம் நடுகை செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மரக்காரம்பளை கிராம சேவகர் நவனா சிறைதரன், தமிழ் விருத் சமூகத்தின் தலைவர் சந்திரகுமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள், சுயாதீன இளைஞர்கள் அமைப்பின் உறுப்பினர்கள், இளைஞர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பல லட்சம் பெறுமதியான பாடசாலை உபகரணங்களை திருடிய கும்பல் யாழில் சிக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் 9 பாடசாலைகளை உடைத்து 40 லட்சம் பெறுமதியான இலத்திரனியல் கற்றல் உபகரணங்களை திருடிய குற்றச்சாட்டில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை முழங்காவில் கும்பளமுனை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர்கள் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மூவரும் இணைந்து கடந்த 4 மாதங்களில் யாழ்ப்பாணம், மானிப்பாய், காங்கேசன்துறை, சாவகச்சேரி மற்றும் பூநகரி போலீஸ் பிரிவுகளில் உள்ள 9 பாடசாலைகளை இரவு வேளைகளில் உடைத்து பெறுமதியான இலத்திரனியல் கற்றல் உபகரணங்களை திருடியுள்ளனர். திருடிய பொருட்களில் ஒரு பகுதியை விற்பனை செய்துள்ளனர். செம்மணியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சாவகச்சேரி மகளிர் கல்லூரி, புன்னாலிக்கட்டுவன் சித்தி விநாயகர் வித்தியாலயம், மாவட்டபுரம் வீமன்காமம் மகா வித்தியாலயம், கைதடி கலைவாணி வித்தியாலயம், கட்டுடை சைவ வித்தியாலயம், இளவாலை மேகண்டான் வித்தியாலயம், கிரிமலை வலித்தூண்டல் ரோகாத்தா பாடசாலை மற்றும் பூநகரி மத்திய கல்லூரி ஆகியவற்றிலேயே சந்தேக நபர்களால் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இந்த பாடசாலைகளில் 2 இரு தடவைகள் திருட்டுச் சம்பவம் பதிவாகியுள்ளது. ஒளி எறிவு படக்காட்டமைவு, கணினிகள், அதிதிறன் பலகைகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட 40 லட்சம் பெறுமதியான பொருட்கள் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் திருட்டிற்கு பயன்படுத்தியதாக முழங்காவிலை சேர்ந்தவரிடமிருந்து படி ரக வாகனம் ஒன்றும், வட்டக்கோட்டையைச் சேர்ந்தவரிடமிருந்து முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாடசாலை உபகரணங்களை அடையாளம் காண்பிக்க அதிபர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் உஜித் எம்பி லியனகேயின் கீழான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் பதில் பொறுப்பதிகாரி, உப போலீஸ் பரிசோதகர் ஆர் பிரதீப் தலைமையிலான அணியினரே இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் இலுப்பைக்கடவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிப்பியாற்று பகுதியில் கஞ்சா கடத்திய டிப்பர் வாகனம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது.
கடற்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய மன்னார் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் கஸ்தூரி ஆராய்ச்சியின் பணிப்பில் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜெயதிலகா உப போலீஸ் பரிசோதகர் திலங்க தலைமையிலான குழுவினர் சிப்பியாற்று பாலத்திற்கு அருகாமையில் மறைத்து டிப்பர் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டு 89 கிலோ 355 கிராம் கேரள கஞ்சாவை கைப்பற்றியுள்ளனர். அதே நேரம் கேரள கஞ்சாவினையும் அதனை கொண்டு செல்ல பயன்படுத்திய டிப்பர் வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் 3 சந்தர்ப்ப நபர்களையும் கைது செய்துள்ளனர். இவர்களில் இருவர் வவுனியா கூமாங்குளம் பகுதியையும் மற்ற நபர் வவுனியா தவசிக்குளம் பகுதியையும் சேர்ந்தவர்களாவர். 25, 44 மற்றும் 31 வயதுடைய நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் டிப்பர் வாகனம் மேலதிக விசாரணையின் பின் மன்னார் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.